கனவில் கோவில்கள் மற்றும் கடவுள் வந்தால் என்ன பலன்கள் என்று பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மில் பெரும்பாலானோருக்கு தூங்கும் பொழுது கனவுகள் வருவது இயல்புதான். அது நல்ல கனவாகவும் இருக்கலாம், தீய கனவாகவும் இருக்கலாம். நல்ல கனவுகள் பொதுவாக கனவில் கண்டால் அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்புடனும் இருப்போம். அதுவே தீய கனவுகள் கண்டால் நாள் முழுவதும் மன வருத்தத்துடன் இருப்போம். நல்ல கனவுகள் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரும். பொதுவாக இரவு 1 மணிக்கு கனவு கண்டால் 1 வருடம் கழித்து அந்த கனவு பலிக்கும். இரவு 2 மணிக்கு கனவு கண்டால் அந்த கனவு 3 மாதத்தில் பலிக்கும். அதிகால வேளையில் கனவு கண்டால் அந்த கனவு உடனே பலிக்கும். தூக்கத்தில் காணும் கனவிற்கு என்ன அர்த்தம் என தெரிவதற்கு அனைவருக்கும் அதிக ஆர்வம் இருக்கும். கனவு காண்பவர்கள் தூக்கம் கலைந்தவுடன் கண்ட கனவிற்கு என்ன பலன், கண்ட கனவால் நன்மைகள் வருமா தீமைகள் வருமா என யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி கனவில் கோவில் கடவுள் சம்பந்தமாக வந்தால் என்ன அர்த்தம், உங்களுடைய கனவில் கோவிலை காண்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கோவிலை காணும் பொழுது நீங்கள் அன்று இரவு என்ன காரியம் நடக்க வேண்டும் என நினைத்து படுத்தீர்களோ அது உங்களுக்கு விரைவில் நடக்கும். கோவிலுக்கு செல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் மக்கள் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவு கண்டால் நீங்கள் எதிர்பாராத சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் என அர்த்தம். கோவிலில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்கள், திடீரென கோவில் கதவுகள் சாத்தப்படுகிறது. இப்படி நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் பிரச்சனை ஏற்பட போகிறது என அர்த்தம். பணம் வரும் வழிகள் திடீரென அடைபடுவதாக அர்த்தம். கோவிலுக்கு செல்கிறீர்கள், கோவில் அடை சாத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசலை திறந்து உள்ளே செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்தி அதில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய போகிறீர்கள் என அர்த்தம். உங்களுடைய கனவில் கடவுளுக்கு நீங்கள் மாலை அணிவிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் வெற்றியடைய போகிறீர்கள். கடவுள் துணை எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கும் என அர்த்தம். கடவுளை நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மேலும் எதிரிகள் எல்லோரையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என அர்த்தம். கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை வாங்குவது போல கனவு கண்டால் மனக்கவலைகள் ஏற்படும். திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல கனவு கண்டால் பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். திருவிழாவில் யாரையோ தேடுவது போல கனவு வந்தால் தொழிலிலும் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் உண்டாகும். நடை சாத்தப்பட்டுள்ள கோவிலில் வாசலை திறந்து நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் புதிய முயற்சிகளில் உங்களை ஈடுபடுத்தி வெற்றி அடைய போகிறீர்கள் என அர்த்தம். சுமங்கலி பெண் கோவிலில் விளக்கு ஏற்றுவது போல நீங்கள் கனவு கண்டால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கோயில் கோபுரத்தை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் தடைகள் நீங்கும். இறைவன் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பக்தி உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் திருநீறு பூசுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு நல்ல ஞானம் அறிவு கிடைக்கும். கோவில் தெப்ப குளத்தை கனவில் கண்டால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிட்டும். கடவுளிடம் நீங்கள் பேசுவது போல கனவு கண்டால் மிகவும் நன்மை, எடுத்த காரியத்தில் கடவுள் ஆசீர்வாதத்துடன் வெற்றி பெறுவீர்கள். கோவில் மணியை நீங்கள் கனவில் கண்டால் நினைத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். கோயில் மணி அடிப்பது போல கனவு வந்தால் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பொருள் வந்து சேரும். நீங்கள் கோயில் மணி அறுந்து விழுவது போல கனவு கண்டால் செய்யும் காரியங்களில் தடைகளும் இடையூறுகளும் உண்டாகும். தேர் இழுப்பது போல் கனவு கண்டால் எதிர்பாராத செய்திகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். கோயில் இடிவது போல் கனவு கண்டால் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. யானை உங்களை துரத்துவது போல் கனவு வந்தால் நீங்கள் விநாயகருக்கு நேர்த்தி கடன் விரைவில் செய்ய வேண்டும் என்பது அர்த்தம். யானை உங்களை ஆசீர்வாதம் செய்வது போல் கனவு வந்தால் உங்களின் அனைத்து காரியமும் வெற்றியுடன் முடியும் என்று அர்த்தம். கோவிலுக்கு சென்றுவிட்டு இறைவனை காண முடியாமல் திரும்பி வருவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு தீராத பிரச்சனை ஒன்று காத்திருக்கிறது என்பது அர்த்தம். இறைவன் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் இந்த ஜென்ம புண்ணியத்தை அடைந்ததாக அர்த்தம். கோவில் காலை கனவில் வந்தால் முக்கியமான செயல்பாடுகளில் இருந்து சற்று சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாலடைந்த கோவிலை கனவில் கண்டால் செய்யும் செயல்களில் தோல்வியும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். கோவிலில் இறைவனை வழிபடுவது போல் கனவு கண்டால் செய்யும் செயல்களில் முதலில் சில இடர்பாடுகள் தோன்றும், ஆனால் தெய்வ அருளால் முடிவில் நன்மையாகவே முடியும். கனவில் ஆலய மணியோசை கேட்டால் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், பொருள் வரவும் பெருகும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது போல கனவு வந்தால் எந்த தீமையும் நம்மை அண்டாது என்று அர்த்தம். ஆலயம் செல்வது போல் கனவு கண்டால் நண்பர்களிடம் நீங்கள் கேட்ட உதவியும் அதற்கு ஆதரவும் கிடைக்கும் என்று அர்த்தம். ஆலயத்தில் நாம் மட்டும் தனியாக இருந்து கோவில் கதவுகள் சாத்தப்படுவது போல் கனவு வந்தால் நாம் செய்து வரும் தொழிலில் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தம். கடவுள் குழந்தையாக இருப்பது போல் கனவு கண்டால் அத்தகைய கனவு ஒரு நல்ல அறிகுறியாகும். இந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் விரைவில் நிகழப்போகும் நல்ல இனிமையான நிகழ்வுகளை குறிக்கும். கடவுளுக்கு அபிஷேகம் செய்வது போல் கனவு காண்பது சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் செய்யும் விஷயங்களில் வெற்றி பெற போகிறீர்கள் என்று அர்த்தம். தண்ணீர்
தண்ணீர் நடுவே கோவில் இருப்பது போல் கனவில் காண்பது நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக அர்த்தம். கோவிலில் பெண் சிலையை கனவில் காண்பது நீங்கள் ஏதேனும் ஒரு முடிவை பற்றியோ அல்லது வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டிய திசையை பற்றியோ ஆலோசனை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் கடவுள் சிலை இல்லாத கோவிலுக்குள் இருப்பதை போல் கனவு காண்பது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று நீங்கள் ஆழமாக கவலைப்படுவதை இக்கனவு காட்டுகிறது. இழந்த நம்பிக்கை, உதவியற்ற தன்மை, பாதுகாப்பின்மை மற்றும் பயம் பற்றி சொல்கிறது. நீங்கள் ஒரு கோவிலில் இருந்து வெளியே செல்லும் திசை தெரியாமல் அலைவது போல் கனவு கண்டால் உங்கள் கொள்கைகளை புதுப்பித்து புதிதாக தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். உங்கள் கனவில் கோவில் இடுக்கப்படுவது போல் கனவு காண்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையும் அல்லது யாரையும் நம்பவில்லை என்று அர்த்தம். கோவில் சிலை திருடப்படுவது போல் கனவு காண்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான இலக்கை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று பொருள். கோவில் மிகவும் இருட்டாக இருப்பது போல் கனவு காண்பது ஒரு பணியை நிறைவேற்றுவதில் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதாக அர்த்தம். கனவில் முருகன் சிலையை பார்த்தால் நோய்கள் குணமாகும், துரதிர்ஷ்டத்தில் இருந்து விடுபடுவார்கள். கனவில் ஆஞ்சநேயரை பார்ப்பது என்பது எதிரியை அழிப்பது என்று பொருள். முருகன் மற்றும் சிவன் கனவில் வந்தால் நினைத்த காரியத்தில் எண்ணிய வெற்றி உண்டாகும் என்று பொருள். சிவலிங்கத்தை கனவில் கண்டால் நீங்கள் தினமும் தியானம் செய்யும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அர்த்தமாகும். எந்த கடவுள் விக்கிரகத்தை கனவில் கண்டாலும் அந்த கடவுளை நேரில் சென்று தரிசனம் செய்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது. குலதெய்வம் கோவில் கனவில் வந்தால் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். திருப்பதி செல்வது போல் கனவு கண்டால் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வம் கனவில் வந்தால் சுபிட்சம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கனவில் பெருமாள் வந்தால் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் என்று பொருள். விநாயக பெருமானை நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் திடீர் பணவரவு ஏற்படும். அம்மனை கனவில் கண்டால் அம்பாளுடைய பரிபூரண அருள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என அர்த்தம். முருக பெருமானை நீங்கள் உங்களுடைய கனவில் கண்டால் உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கிவிட்டது என பொருள். உங்களுக்கு நடக்க இருக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைத்து நன்மையாகவே முடியும். விஷ்ணு பகவானை எந்த கோலத்தில் கனவில் கண்டாலும் செல்வ செழிப்பு ஏற்படும். விஷ்ணு கருடன் மீது வருவது போல் கனவு கண்டால் வழக்குகள் சாதகமாக முடியும். காளியை கனவில் கண்டால் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஐயனார் தெய்வத்தை கனவில் கண்டால் சகல சௌகரியமும் கிடைக்கும். நவக்கிரகங்களை கனவில் கண்டால் அருகில் உள்ள நவக்கிரக கோயிலுக்கு சென்று 9 முறை சுற்றி வர வேண்டும் என்று அர்த்தம். சிவனை கனவில் கண்டால் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும்.